இணைந்த வடக்கு கிழக்கிலே இன்றைக்கு பூரண கருத்தால் அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அரசியல் கைதிகளின் விடுதலை சம்பந்தமாக இந்த கருத்தால் நடைபெற்றது. எங்களுடைய மக்கள் பூரண ஆதரவை உணர்வு ரீதியாக இதற்கு காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே 100% இந்த கருத்தால் அனுசரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இதிலே குறிப்பாக தமிழ் பேசும் மக்களான நாங்களும் முஸ்லீம் மக்களும் இணைந்து இந்த கருத்தாளுக்கு மிக வெற்றியை தந்திருக்கிறார்கள், எங்களுடைய மக்கள் தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய போக்குவரத்து, தனியார் போக்குவரத்து, ஆட்டோ சங்கம், மீனவ சங்கங்கள், இன்னுமாக எங்களுடைய வர்த்தக சங்கங்கள், கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஆடியஸ், உமன் ஆடியஸ், பொதுநிலையினர், இப்படியாக பலதரப்பட்ட மக்கள் இணைந்து இதற்கு ஆதரவு தெரிவித்து ஒட்டுமொத்த வடக்கு கிளைகளை வாழுகின்ற தமிழ் முஸ்லீம் மக்கள் இந்த பாரிய வெற்றியை தந்திருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கத்திற்கு பல கோடி நஷ்டம், அதே வகையிலே இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு பாரிய அழுத்தத்தை வடக்கு கிழக்கு மக்கள் இந்த இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இலங்கை அரசாங்கம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், சொன்ன வாக்குறுதிகளை சரியான முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக பார்க்கப்படும். அந்த வகையிலே இன்றைய தினம் பாரிய வெற்றியை உணர்வு ரீதியான எங்களுடைய மக்கள் தந்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலே எல்லோரும் நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அதே போல் நான் நினைக்கின்றேன், சிறைகளிலும் இந்த பாரிய கடையடுப்பு போராட்டம் அவர்களுக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையிலே இந்த வெற்றியானது எங்களுடைய சிறையில் இருக்கின்ற அரசியல் கைதிகளுக்கு சமர்ப்பணமாக நாங்கள் இதை செய்திருக்கிறோம், அவர்களுக்கு சமர்ப்பணமாக்குகின்றோம். எனவே ஒட்டுமொத்த மக்கள் தங்களுடைய உணர்வை வெளிப்படையாக காட்டியிருக்கிறார்கள். திங்கட்கிழமை அரசாங்கம் சரியான பதில் சொல்லவில்லை என்றால் போராட்டம் வேறு வேறு வடிவுகளிலே நடைபெறும் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையிலே அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். சர்வதேசத்தின் பார்வை இந்த கருத்தாளின் ஊடாக எங்களுடைய அரசியல் கைதிகள் பக்கம் திருப்பப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லியாக வேண்டும். அந்த வகையிலே இந்த கடையெடுப்பு போராட்டம் இந்த கருத்தால் பாரிய வெற்றியை தந்திருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன்.